Hi friends, welcome to Suji Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்பருத்தி பூ ஹெர்பல் டீ செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். முந்தைய காலத்துல நம்ம ஊர்ல வேலிகளுக்கு பதிலாக இந்த செம்பருத்தி செடியை நட்டு வைப்பாங்க. அப்படி மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்த இந்த செம்பருத்தி பூவில் எப்படி டீ போடுவது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி பூ ஹெர்பல் டீ செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒற்றை இதழ்களை கொண்ட சிவப்பு செம்பருத்தி பூக்கள் 10, ஏலக்காய் 4, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, எலுமிச்சை பழம் 1/2, தேன் 4 டீஸ்பூன், கிராம்பு 4. இப்போது இந்த டீயை நம்ம செய்ய போகிறோம். முதலாக ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன். இந்த பாத்திரத்தில் 2 கப் தண்ணி விடுறேன். இந்த தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்க விட்டு, கொதிக்கும் போது நம்ம இஞ்சியை இடித்து வச்சுருக்கோம்ல, இந்த இஞ்சி அதை இந்த தண்ணியில் நம்ம போடலாம். இந்த இஞ்சியில் சாறு இறங்கிறது வரை இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். அடுத்ததான் நம்ம பொடித்து வைத்திருக்கிற ஏலக்காய் கிராம்பு தூள்களையும் இதில் போடணும். இப்போ இந்த கிராம்பும் ஏலக்காயும் சேர்க்கும்போது இந்த டீயில் ஒரு நல்ல ஒரு மணம் கிடைக்கும். இந்த மணம் வந்ததுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த செம்பருத்தி பூ இதழ்களை கொதிக்கிற தண்ணியில் போடணும். 1 நிமிஷம் இந்த செம்பருத்தி பூக்களை நம்ம அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க விடணும். நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா அதை அந்த தண்ணி கூட நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா தண்ணி கூட மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 1/2 எலுமிச்சை பழத்தினுடைய ஜூஸை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த எலுமிச்சை பழ ஜூஸை இதில் ஆட் பண்ணும்போது அந்த டீயினுடைய கலர் எப்படி மாறுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த எலுமிச்சை பழத்தினுடைய சாறு அதில் விடுறேன். இந்த டீயை பாருங்கள் எவ்வளோ அழகாக, அதில் ஒரு ரெட் கலர், அந்த டீ முழுவதும் ரெட் கலராக மாறுறத நம்ம பார்க்க முடியுது. மிகவும் அழகாக இருக்குது. இந்த செம்பருத்தி பூ ஹெர்பல் டீயை தினமும் நம்ம குடிச்சிட்டு இருந்தால் சுறுசுறுப்பாக நம்ம கடமைகளை செய்யலாம். அதிக இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தலாம். இந்த டீயில் நம்ம எந்த கலர் இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கலை. இயற்கையாகவே இந்த செம்பருத்தி பூவும் எலுமிச்சை பழ சாரம் சேரும்போது கிடைத்த கலர் தான் இந்த கலர். இப்போ பாருங்கள், நான் இந்த டீயை வடிகட்டுறேன். வடிகட்டும் போது உங்களுக்கு அந்த கலரை பார்க்கலாம். மிகவும் அழகான ஒரு ரெட் கலர். அதை பார்க்கும்போதே நமக்கு குடிக்கணும் போல் ஆசையாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க சர்பத்தை நினச்சி நல்லா குடிச்சிருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ இதை வந்து நான் 2 கப்புகளை மாற்ற போகிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேனை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் தேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து பனங்கற்கண்டு யூஸ் பண்ணலாம், நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். இப்போது ஆரோக்கியமான செம்பருத்தி பூ ஹெர்பல் டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆரோக்கியமான செம்பருத்தி பூ மூலிகை டீ ரெடி. இப்போ இதை நான் குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். வேற லெவல். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை பை.